ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த சோலோ கிரியேட்டர் வர்சஸ் கார்பரேட், ஸோ அந்த விஷயம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த விதமான கான்ட்ரவர்சிஸை பற்றி எடுத்து பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான நியூஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடு பேஷண்ட்டுக்கு அவங்க குணமாகி வெளில வர்ற நேரத்தில் இன்னொரு பயங்கரமான ஒரு டிசீஸ் வர்றதா சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கட்டாயமா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ கொரோனா வைரஸால அஃபெக்ட் ஆன பேஷண்ட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வராங்க இல்லையா. ஸோ அந்த ரெக்கவர் ஆகி வர்ற பேஷண்ட்டுக்கு இன்னொரு ஒரு பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஒன்று சொல்லியிருக்காங்க, மியூக்கர் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூக்கர் மைக்காசிஸ் வந்துட்டு அந்த கோவிடால் அஃபெக்ட் ஆகி ட்ரீட் ஆன பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மியூக்கர் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வர்றதா சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னது அந்த மியூக்கர் மைக்காசிஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூஞ்சைகளை பற்றி. ஸோ பூஞ்சைக்கு இங்கிலீஷில் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பூஞ்சைகள் இருக்குது இல்லையா, ஸோ பூஞ்சைகள் அப்படின்னாலே வந்துட்டு எங்கே அதிகமாக வாழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதமான இடங்களில் அதிகமாக வளரக்கூடியது. ஸோ பூஞ்சை ஒரு நுண்ணுயிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு பெரிய உயிரியும் கூட. ஸோ நுண்ணுயிரிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸ்ட், பெரிய உயிரிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூஞ்சையில் ஃபங்கையில் மஷ்ரூம். ஸோ இதில் ஈஸ்டாக இருக்கட்டும் இல்லை இந்த மஷ்ரூமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பன் தயாரிப்பில், கேக் தயாரிப்பில், அந்த மாவு பிசைகிறதுல ஈஸ்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்குவாங்க, அது பொசு பொசுன்னு வர்றதுக்காக. மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷ காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடிய காளான். ஸோ இந்த சாப்பிடக்கூடிய காளான் இதை பற்றி நமக்கு நிறைய தெரியும், இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே எந்த வகையில் அடங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சையுடைய நன்மையான பூஞ்சைகள் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், அடங்கிடும். ஸோ இந்த பூஞ்சை இது மட்டும்தான் பண்ணுதா, அதுக்கு நன்மையான வகை மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கையுடைய இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது. படர்தாமரை எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். ஸோ இந்த படர்தாமரை யாரால் வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சையால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தொடை இடுக்கில் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன். ஸோ இதுவும் இந்த ரெண்டு வகையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது. இன்னொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலில் அந்த விரல்களுக்கு இடையே வரக்கூடிய அந்த சேத்து புண். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கலுடைய இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இப்படி ஃபங்கைக்கு ரெண்டு முகம் இருக்குது, ஒன்று அதை வந்துட்டு நல்ல முகம் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்ன அந்த மியூக்கர் மைக்காசிஸ் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகளால் தொற்றக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு பேர் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூக்கர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சையோடைய ஒரு வகை. பூஞ்சையில் நிறைய வகை இருக்குது, மோல்டு அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, மியூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ இந்த மியூக்கர் வகையான இந்த ஃபங்கை காஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூக்கர் மைக்காசிஸ். ஸோ இது ஏன் வந்துட்டு அந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சைகள் சாதாரணமாக எல்லா பூஞ்சைகள் மாதிரியும் எங்கெல்லாம் வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்குமோ அங்கே அதிகமாக இருக்கக்கூடியது. அதில் இந்த பூஞ்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரப்பதமான இடங்களிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூஞ்சை ஏன் வந்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் காஸ் பண்ணுதா, அப்படி எதுவும் இல்லை. எல்லா விதமான
பேஷண்ட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுக்கக்கூடிய மருந்து வகையில் வந்துட்டு ஸ்டீராய்டு இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டீராய்டு தெரப்பி அந்த இன்ஜெக்ஷன் அந்த டேப்லெட்டில் ஸ்டீராய்டு தெரப்பி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி உள்ள நபர்களை பார்த்து தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஃபங்கை அந்த மியூக்கர் மைகாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இது வந்துட்டு ஒரு காமனான இன்ஃபெக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான அந்த படர்தாமரை மாதிரியோ இல்லை அந்த தொடை இடுக்கில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் மாதிரியோ கிடையாது, இது ஒரு ரேரான ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த நபர்கள் எல்லாம் இந்த ஸ்டீராய்டு தெரப்பி எடுத்துட்டு அவங்களுடைய இம்யூன் பவர் கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூக்கர்மைகாசிஸ் காஸ் பண்ணப்படுது. ஸோ இது ஒரு ரேரான இன்ஃபெக்ஷன். அப்புறம் இது சிலருக்கு ஒரு டெட்லி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலருக்கு இறப்பை தரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், மேக்ஸிமம் இறப்பு தர்றது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மியூக்கர் மைகாசிஸோடைய சிம்டம்ஸ் அதோடைய அறிகுறி எந்த மியூக்கர் மைகாசிஸ் அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிறாங்க இல்லையா கண்ணெல்லாம் வந்துட்டு ரெட்டிஷ் ஆகுது வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டியும் சில விதமான சிம்டம்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரும், சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சோடைய ஒரு பகுதி வந்துட்டு வீக்கமாக இருக்கும், ஃபேசியல் ஸ்வெல்லிங் ஒன் சைடு ஃபேசியல் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உடம்பு வலி, ஸோ இந்த மாதிரியான நார்மலான ஒரு சிம்டம்ஸ் கொடுத்து இந்த பேஷண்ட்டோடைய இம்யூனிட்டி பவரை பொறுத்து இந்த இன்ஃபெக்ஷனுடைய வீரியம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கர் மைகாசிஸ். இது ஒரு பிளாக் ஃபங்கை அப்படின்னு சொன்னாங்க, கருப்பு பூஞ்சை அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த மியூக்கர் மைகாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோவிட் ட்ரீட்டட் பேஷண்ட் கோவிட்லேருந்து வெளியில் வந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெட்லியான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைச்சுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இது எதற்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பயப்படுதல் அப்படிங்கிறது வேணும், ஆனால் முழுக்க முழுக்க பயம் இருக்கணுமா அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு குணப்படுத்த கூடியது தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பேஷண்ட், ஸோ கொரோனாவால் தாக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நடைமுறைகள் தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியில் போகாதீங்க, வீட்டிலே இருங்க, மாஸ்க் போடுங்க, வெளியில் போனீங்க அப்படின்னா உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா சானிடைஸ் பண்ணுங்கள், அடிக்கடி என்ன பண்ணுங்க அப்படின்னா சானிடைஸ் பண்ணுங்கள், வெளியில் இருக்கும்போதும் சரி வீட்டில் வீட்டுக்கு உள்ளே வரும்போதும் சரி கை கால்களை சானிடைஸ் பண்ணி ஒரு சோப் வச்சோ இல்லை ஆல்கஹால் வச்சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா சானிடைஸ் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே கடந்து போகக்கூடியது தான் இந்த கொரோனாவும் நம்மளை விட்டு என்ன செய்யும் அப்படின்னா கடந்து போயிடும். இது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ கொரோனாவே கட்டாயமாக என்ன செய்வோம் அப்படின்னா வெல்லுவோம். இந்த பூஞ்சையை பற்றியான திங்கிங்கை வச்சுக்கோங்க, ஆனால் பெருசாக என்ன செய்யாதீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஸோ இதுதான் இன்னையுடைய வீடியோவுடைய கருத்து. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.